தந்தை. என்னை தந்ததால் அவர் தந்தை தானா. தாத்தா என் தந்தையே தந்தவர் ரெண்டு தான், அதனாலதான் தாத்தா. கணவன் உனக்கு கண் அவன், மனைவி மாதா நீ, அண்ணி அன்னை நீ, எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கிட்டே வந்தான். கடைசியில ஒன்னே உனக்கு பேர் வைக்க தெரியல. என்னது எதுக்கு? வீட்டு டாக்குமெண்ட் கொடுத்து இத பத்திரமா வை அப்படின்னா, அதுக்கு பேரே பத்திரம், அதுக்கு மேல வைக்க அப்படியே வச்சுட்டான். நானும் எத்தனை ஊர்கள் பாத்துருக்கிறேன், தமிழர் மாதிரி ஒரு பொருளை ரசிச்சு சாப்பிட ஆள் கிடையாது. வெளிநாட்டுக்காரன் சின்ன ஸ்பூனு சப்பான் போயிருந்து ரெண்டு குச்சி கொடுத்தேன், இதில் எடுத்து சாப்பிடுங்க சார், இப்படி குத்தி இப்படியே கொண்டு வந்தேன். அப்படியே தூக்கி மெதுவாக வந்து யூட்டன் வந்து லெஃப்ட் வந்து ரைட்டு வந்து இப்படி மெதுவாக வந்து பொத்துருக்கல விழிச்சு கீழே விழுந்துருச்சு. என்னை சுற்றி 15 பேர் இன்னொரு தடவை முயற்சி பண்ணி, நான் ஊரில் முயற்சி பண்ணிக்கிறேன்டா, ஆனால் நம்ம ஊரில் சாப்பிட பார்த்துருக்கா கல்யாணம் வீட்டுக்கு காது குத்தில் இலையில ஒளி ஓடு ஹோ 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 ஹோன்னு ரசத்தை விரட்டி பிடிக்கிறேன். என்ன புடிச்ச மடக்கிறேன் சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அவை இலையில வடை எடுத்து சாப்பிட்டேன். என்னனே பசி கண்ணை மறைச்சிருச்சுனே நிகழ்காலத்தில் வாழனுங்க. கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. பெண்கள் ஒரு காலத்தில் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த ஊர்ல கொலையே நடந்தா கூட சன்னல் தரந்தான் பாப்பாங்க, என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா கதை போட்டுங்க. அந்த பக்கமே தெரியுமா, அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள், இப்ப பாருங்க பெண்கள் பின்னால சன்னல் ஜாக்கெட்ல வச்சிருக்கான். சன்னல் ஏணிப்பட்டு நிலப்படி வச்சு கண்ணாடி வச்சு கண்ணாடி பார்த்து நாலு பேர் சீவிக்கிட்டே போறே, திரும்ப 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 பாத்தீங்களா. இப்ப அந்த செயல் முடிஞ்சு ரெண்டு கயிறு கட்டி தொங்கிட்டு போகுது வீட்டுக்காரருக்கு, ரெடி ரெண்டு கயிறு தொங்குது, உனக்கு மட்டும் டவுசர் ரெண்டு கயிறு தொங்குது, போகுது. அப்புறம் உடை நாகரிகம் அற்புதமான விஷயம். ஒரு உடையை எப்படி உடுத்த வேண்டும் என்பது நாகரிகம், அது எந்த மாதிரி உடுத்த வேண்டும் என்பது பண்பாடு. நீங்க வேட்டி கட்டுறது எவ்வளவு பெருமை யாரு நினைக்கிறா? ஒரு இடத்துல 10 கோடி மக்கள் திரண்டிருந்தா கூட அந்த இடத்துல தமிழனா தனியே அடையாளம் கட்டுறது வேட்டி தாங்க. இதை கட்டுறதுக்கு யாராவது நம்ம பெருமைப்படுறோமா? கிடையாது, நினைக்கிறதே கிடையாது. பழமொழியெல்லாம் அவங்க வந்து பழமொழியெல்லாம் வந்து சும்மா கற்பனையா எழுதினாங்க, அனுபவப்பட்டது. அதெல்லாம் அனுபவ மொழி. தைப்பிறந்தா வழி பிறக்கும், எதுக்கு சொன்னது? இவன் தைப்பிறந்தா வழி பிறக்கும், ஆஹா வழி பிறக்காம இருக்க அப்படின்னு சொல்லி திண்ணையில உட்காந்து கஞ்சி கிளாம சேர்த்துக்கிட்டு இருப்பான். அது எதுக்காக சொன்னது? 6 ஏக்கர் 7 ஏக்கர் நெல் போட்டிருக்கப்ப பக்கத்து ஊருக்கு போக முடியாது, அந்த நெல் நாத்துக்குள்ள நடந்து தை மாசம் ஆனோன்னு அந்த கதிர் அறுத்துருவாங்க. பக்கத்தூருக்கு போறக்காக வழி பிறக்கும்ன்றக்காக சொன்னது. இவன் நினைச்சா திண்ணில உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருக்கான். நரி மூத்தலம் வச்சா யோகம் வரும் அப்படின்னு 3 மணிக்கு நரியை பிடிச்சி அது பண்ண கடிச்சு வச்சு ஆஸ்பத்திரி ஐசோல படுத்திருக்கான் பாத்தீங்களா. சட்டியில இருந்தாத்த அகப்பையில் வரும், குரட்டு குரட்டுன்னு சுரண்டுறாங்க. அன்னைக்கெல்லாம் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க, இப்ப கணவன் இருக்கிறவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் முக்கியமான விஷயம். நுழைவாயில் ஒரு வாசகம் எழுதி போடணும், ரொம்ப தூய்மையான வாசகமா இருக்கணும், இளநீரை போன்ற ஒரு அழுக்கு இல்லாத வாசகமா இருக்கணும், மற்றவங்க சந்தோஷப்படுத்துற வாசம் இருக்கணும். 4700 மேற்பட்ட மொழிகள் இருக்கு உலகத்துல, அதுல எந்த மொழியில அப்படி இருக்கு? யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லி தமிழ் வாசகத்தை ஐநா சபை எழுதி போட்டா பாத்தீங்களா, இதுதாங்க நம்மளுக்கு கிடைச்சது. Download Moj.